தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமாக நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி முடிஞ்சிருக்கு தீபாவளியில் நிறைய சந்தோஷமான விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடந்திருக்கும் உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே நிச்சயமாகவே நிறைவேறும் நீட் எக்ஸாம் எழுதின மாணவர்கள் வந்து இப்போ தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு வந்து ரெடியாக இருக்கிறாங்க எல்லோரும் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் ஆகிட்டு நீங்கள் நடந்துகிட்ருக்கு எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக முடியும் ஸோ இந்த தீபாவளி திருநாள் வந்து மிகச் சிறப்பாகவே கொண்டாடி போயிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் ஸோ நிச்சயமாக உங்களுக்கும் அது ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளாக கண்டிப்பாக சென்று இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன் இந்த சந்தோஷத்தோடவே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவுன்சிலிங் வந்து இப்போ நமக்கு விரைவில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இது விரைவில் அப்படின்னு சொல்கிறத விட நாளைக்கு அதாவது மண்டே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அதனுடைய ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கை எல்லாம் என்னென்னலாம் நடக்கும் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்லாம் எப்படிலாம் போகும் அப்படின்ற பற்றிய டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த ரேங்க் ரிலீஸ் லிஸ்ட்டு வந்து வந்ததுக்கு அப்புறமா நாம் செய்ய வேண்டிய வேலை உங்கள் ஏஆர் நம்பர் வரும் அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வரும் அந்த ஏஆர் நம்பரை பாருங்கள் அந்த ஏஆர் நம்பர் இல்லாத வந்துதுன்னு சொன்னால் உங்கள் அப்ளிகேஷனே அது வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு ஏதோ ஒரு இஷ்யூனால ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ ஏஆர் நம்பர் யார் யாருக்கெல்லாம் வந்திருக்கோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக வந்து கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அதாவது எப்படி சொல்லணும்னா ரேங்க் லிஸ்ட்டை யார் யார் பேர்லாம் வந்துருக்கோ அவங்க எல்லாருமே கம்பல்சரி கவுன் கவுன்சிலிங்க்கு அட்டன் பண்ண முடியும் ஸோ ஏன்னா அது வந்து அதுக்கப்புறம் நமக்கு கால் கால் லெட்ரு வந்து கொடுப்பாங்க அந்த கால் லெட்டரை எடுத்துக்கிட்டு டவு இதுக்கு கவுன்சிலிங்க்கு நேரடியாக போய் கலந்துக்க முடியும் ஏன்னா இந்த வாட்டி நமக்கு ஆஃப்லைன் கவுன்சிலிங் தானே தவிர ஆன்லைன் கவுன்சிலிங் கிடையாது ஸோ எப்போயுமே ஆஃப்லைனில் நடக்கும் அதே போல் தான் இப்போயும் நமக்கு ஆஃப்லைனில் கவுன்சிலிங் நடக்கப்போகுது சரி நமக்கு ரேங்க் லிஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் ஒன்னுலேருந்து ஆரம்பித்து வரிசையாக வந்து ரேங்க்கு கொடுத்துருப்பாங்க அதில் என்னென்ன டீட்டெயிலாம் இருக்கும் அப்படின்றத நான் ஒரு கிளான்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ரேங்க் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏஆர் ஆர் நபர் அப்படின்னு நான் சொன்னால் ஃபஸ்ட்டு ஏஆர் நம்பர் கொடுத்துருப்பாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ரேங்க் லிஸ்ட்டில் ஒன் டூ த்ரீன்னு சொல்லி என்னென்ன ரேங்க்கின்ற டீட்டெயிலே நமக்கு கொடுத்துருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேமு நீட்டுடைய மார்க்கு ரெண்டாவது க கம்யூனிட்டி ரேங்க் இது எல்லாமே வந்து அதில் கொடுத்துருப்பாங்க ஸோ அது ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் எந் எத்தனாவது ரேங்க்கில் நீங்கள் இருக்கீங்கன்னு தெரிஞ்சதுனாவே நிச்சயமாக உங்களுக்கான சீட்டு வந்து கிடைக்கிறது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நம்மளால் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும் ஸோ ரொம்ப ரொம்ப எல்லாருமே எதிர்பார்த்துற ஒரு விஷயம் ரேங்க் லிஸ்ட்டு நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது ஸோ கூடவே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ரேங்க் லிஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த கவுன்சிலிங் ஷெடியூல் கொடுப்பாங்க அந்த கவுன்சிலிங் ஷெடியூலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே யாருக்கு கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குது இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு கவுன்சிலிங் நடக்கும் இந்த ஸ்பெஷல் கேட்டகரிலாம் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ் அவங்களுக்கு நடக்கும் அதே போல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டு கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு சீட் அலாட் பண்ணுறாங்களே இவங்களும் வந்து இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ஸ் அண்டர் ஸ்பெஷல் கேட்டகரி ஸோ இவங்க எல்லாருக்குமே நடக்கும் அது இல்லாமல் எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கு நடக்கும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கனா நமக்கு வரிசையாக வந்து ஸ்பெஷல் கேட்டகரிக்கு ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க அது முடிஞ்சதுக்கப்புறம் அதில் இருக்கிற பேலன்ஸு எந்த கேட்டகிரி அந்த பே பேலன்ஸ் இருக்கிற சீட் எதாவது இருந்துன்னு சொன்னால் இந்த அடுத்த கவுன்சிலிங்கு நமக்கு அது கேரியர் கேரியர் வந்து பண்ணி பண்ணி விட்டுருவாங்க ஸோ இரண்டாவது நாள்லேருந்து நமக்கு கண்டினியூ ஒரு மூன்று நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஆல் கம்யூனிட்டிஸ் வந்து நமக்கு நடக்கும் அதாவது ஓசி பிசி எம்பிசி இவங்க எல்லாருக்குமே சேர்ந்து வந்து நமக்கு கவுன்சிலிங் ஆனது நடக்கும் இந்த கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஐநூறு பேர் வந்து இந்த வருடம் வந்து கவுன்சிலிங் வந்து நடக்க போகிறத சொல்லியிருக்காங்க ஸோ கூடவே வந்து பார்த்திங்கன்னா அந்த கவுன்சிலிங் நடக்கும்போது நமக்கு ஒரு நாளைக்கு மூன்று கட்டங்களாக நடக்கும் அல்லது நான்கு கட்டங்களாக கூட நடக்கும் ஒன்பதாம் தேதி சாரி காலையில் ஒன்பது மணிக்கு ஒரு ஒன்றும் ஒன்பது மணி இரண்டு மணி நான்கு மணி அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரிச்சுருவாங்க இது வந்து டைம் வந்து ஒரு ஒரு வருடம் வேறியாகவும் நான் சொல்கிறேன் அப்படி கரெக்டாக இருக்கும்னு கிடையாது நமக்கு ஷெடியூல் கொடுத்ததுக்கப்புறம் ஈஸியாக தெரிய வரும் அந்த ப்ராசஸ் மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இன்றைக்கி இந்த வருடம் ஒரு நாளைக்கு ஐநூறு பேர் அப்படின்ற விதத்தில் கவுன்சிலிங் நடக்கப் போகுது ரெண்டாவது வந்து இந்த கவுன்சிலிங் வந்து காலையில் ஒரு கவுன்சிலிங் திரும்ப மதியம் ஒரு கவுன்சிலிங் ஈவினிங் ஒரு கவுன்சிலிங் அந்த மாதிரி சொல்லி பிரிச்சுருவாங்க ஸோ இது ஐநூறு பேரை வந்து இந்த மாதிரி பிரிச்சுட்டு கவுன்சிலிங் தனித்தனியாக நடந்துட்டுருக்கும் மூன்று நாட்களுக்கு வரிசையாக நடக்கும் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஐஆர்டி ஐஆர்டி இந்த கோட்டாவில் இருக்கிறாங்களே அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாமே தனியாகவும் கவுன்சிலிங் நடக்கும் ஸோ இதெல்லாம் இருக்கும் இந்த ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா ரேங்க் லிஸ்ட் ஒரே ஒரு ரேங்க் லிஸ்ட் மட்டும் கொடுக்க மாட்டாங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு தனி ரேங்க் லிஸ்ட் வரும் காமனாக நமக்கு வர்றது ஒன்று தனியாக வரும் இது இல்லாமல் வந்து ஸ்பெஷல் கேட்டகரிக்கு ஸ்டூடெண்ட்னா அவங்களுக்கு தனியாக ரேங்க் லிஸ்ட் விட விடுறாங்க ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றுக்கும் தனித்தனியாக தான் அந்த ரேங்க் லிஸ்ட்டானது கொடுப்பாங்க ஸோ இந்த கவுன்சிலிங்கில் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நமக்கு நடக்க போகிறது அவங்களுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அதுவும் குறிப்பாக கோட்டா கோட்டாக்குரிய தான் ஃபஸ்ட்டு நடக்கும் அதுவும் கவர்மெண்ட் கோட்டா சீட்டை வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா தான் மற்றதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் இந்த கவுன்சிலிங் நம்ம போகும்போது என்னென்ன விஷயங்களை நம்ம எடுத்துகிட்டு போகணும் இது எல்லாருக்கும் எனக்கு தெரியும் கவுன்சிலிங் போகும்போது கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஆல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் அப்ளை பண்ணும்போது என்னென்ன சர்ட்டிஃபிகேட்ல நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அது எல்லாமே எடுத்துகிட்டு போகணும் எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போங்க இப்போ நானும் கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் இல்லையா அந்த லிஸ்ட் அவுட்டில் இருக்கிறது மட்டும்தான்லாம் கிடையாது எல்லாமே எடுத்துகிட்டு போங்க எதை கேட்குறாங்களோ கொடுங்க காமிக்க வெரிஃபிகேஷன் நடக்கும் அப்போ அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ எல்லாம் ஒரிஜினலையும் செக் பண்ணுவாங்க அதுக்கு கம்பல்சரி வேணும் நீங்கள் என்னென்னலாம் வந்து அப்ளை அப்ளை பண்ணியிருக்கேன் ஜெராக்ஸ் வச்சுருக்கேன் அதுக்குரிய பேரெலாம் வந்து ஒரிஜினல் கையில கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க முக்கியமாக நேட்டிவிட்டி சர்டிஃபிகேடேட் கண்டிப்பாக இருக்கணும் இதெல்லாம் இல்லாமல் வந்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் தேவையானவங்க மட்டும் இருக்கணும் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அதாவது ஸ்டேட் ஸ்டேட் சிலபஸ் எடுத்து படித்தவங்க தவிர அதர் போர்டு எடுத்து படித்தவங்க எல்லாருமே கம்பல்சரி வந்து கம்யூனிட்டி இது எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் அதை மறந்துடாதீங்க ஸோ இது மட்டும்தான் கவுன்சிலிங் போகும்போது அப்படி போகும்போது ஜென்ரலாக இருக்கிற எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐநூறு ரூபா வந்து டிடி எடுக்கிற மாதிரி இருக்கும் கவுன்சிலிங்க்காக இது இல்லாமல் மேனேஜ்மெண்ட் கோட்டாலே க போகிறீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா ஆயிரம் ரூபாய் டிடி எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த டிடி எல்லாமே நமக்கு வந்து அந்த கவுன்சிலிங் ஹால்லேயே அங்கேயும் பேங்க் கவுண்டர் ஒன்று இருக்கும் டேரெக்டாக அங்கேயே எடுத்துக்கலாம் நேஷ்னலைஸ் பேங்க்கில் எல்லா இடத்துலையுமே நீங்கள் டிடி எடுத்துக்க முடியும் கையில் கேஷ் எடுத்துகிட்டு போங்க உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு சீட்டு அப்படின்னு சொன்னிங்கன்னா டியூஷன் ஃபீஸும் அங்கேயே பே பண்ண சொல்லுவாங்க அந்த டியூஷன் ஃபீஸு உங்களுக்கு அதுக்கு தேவையான அமௌண்ட்டு அது நம்ப நீங்கள் பார்த்து எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் இந்த கவுன்சிலிங் எல்லாமே முடிஞ்சு உங்களுக்கு சீட் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சின்னு சொன்னால் கண்டிப்பாக அலாட்மெண்ட் லெட்டர் வந்து கொடுப்பாங்க அந்த அலாட்மெண்ட் லெட்டரை எடுத்துகிட்டு காலேஜில் போய்ட்டு நீங்கள் கொடுக்கணும் எந்த காலேஜில் சேர்கிறீங்களோ அந்த காலேஜில் போய்ட்டு கொடுத்துட்டு அதுக்கு வந்து ஒரு மூணு நாள் நல்லா டைம் இருக்குது அங்கே ஒரு சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அது இல்லாமல் ஏன்னா சப்மேஸ் எல்லா சர்டிஃபிகேட் நீங்கள் அங்கே தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறீங்க அங்கே கொடுக்க போகிறீங்க காலேஜில் சப்மிட் பண்ணும்போது எல்லா திரும்ப ஒரு வெரிஃபிகேஷன் அங்கேயும் பண்ணுவாங்க அதை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு டாக்டராக நீங்கள் அங்கே படிக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ இதுதான் அப்போ கவுன்சிலிங் போகும்போது இந்த மாதிரி விஷயங்கள் தான் அங்கே நடக்கும் நீங்கள் செய்கிற விஷயங்களும் இதை மட்டும் தான் அங்கே செய்யணும் ஸோ வேறு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் தவறாமல் கமெண்ட்டில் கேளுங்கள் இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் என்னால் ஆன்சர் பண்ண முடியல ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால வரிசையை என்னால் ஆன்சர் சொல்ல முடியல வேணுன்னா ஒரு கமெண்ட் எல்லா கமெண்ட்டையும் எடுத்து வச்சு ஒரு வீடியோவை நான் கன்வெர்ட் பண்ணி என்னால் தர முடியும் ஸோ வேறு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்